முடச்சல அரிசி கொண்டு சொல்லு. நான் வந்துட்டேன். சிட்டு ஐயர் அரிசி கேக்குறாரு. ஆணில் முறை இருக்கு, பாத்திரத்துல அரிசி இருக்கு, எடுத்துட்டு போய நீயே எடுத்து கூட. அது வரைக்கும் நான் வேணும் அடுப்பு போறேன். அட உனக்கே எந்த வேலை? உவாட்ட இருக்கிற முகத்துல கறி புடிச்சா என் மனசு தாங்காதியா? இந்த மரத்துப்படி பகவான வேண்டிட்டு அக்ஷதை எடுத்து கலசத்துல போடுங்க. உட்காருங்க ராஜா தம்பி, சொம்புல பால் கொண்டாயா? ஆரம்பிட சிட்டு பால் ஐயர் வாங்கிட்டு. ஒரு குரல் கொடுத்தா நான் கொண்டு வர மாட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் குட்டி போட்டு போன மாதிரி அடுத்தாங்கறையே வந்து சுத்தணுமா? நானே சுத்துறேன். ஐயர் சுத்திட்டு வேறு போய் அதை வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்க. அதான் அடிக்கடி வரியாக்கும். தெரியுமே நொண்டு குதிரைக்கு சறுக்கு வந்து தாக்குன்னு. வாய நானே கொண்டாடுறேன். இந்த பால உன் கையாலேயே பேரனு கொடு. தாத்தா தாத்தா நீங்களும் பாட்டி சாப்பிட்டு அப்பறம் கொடு. மீச வேற இடவட்ட மாதிரி பிடிக்குது. அடி கண்ணனே, கல்யாணத்தன்னைக்கு பார்த்த மாதிரியே கடி. மீச நரைச்சாலும் ஆசை நரைக்கல. பதினஞ்சு வருஷமா இருட்டில் இருந்தேன். பொழுது புலர்ந்த மாதிரி இப்பதான் என் வாழ்க்கையும் விடிய ஆரம்பிச்சிருக்கு. பாட்டனும் பாட்டியும் என் மேல பாசத்தை கொட்டுறாங்க. அது எனக்கு சுகமா இருக்கு. வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிற சிட்டு என் மேல அன்ப பொழியறா. அது எனக்கு சுவையா இருக்கு. இவங்க யாருக்கும் என் உதட்டில் இருக்கிற புன்னகதான் தெரியுதே தவிர என் உள்ளத்துல நடக்கிற போராட்டம் தெரியாது. என்னை சுத்தி இருக்கிற இந்த நல்ல உள்ளங்களை ஏமாத்திட்டு நான் எத்தனை காலம் இப்படியே வாழ்ந்துட முடியும்? இது கட்டி பொண்ணு இல்ல, காக்கா பொன் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிட்டா என்ன பாடுபடுவாங்க? என்ன போதும், உமானும் கல்லவும் மேல உயிரே வச்சுட்டு. நீ என்னடா வாய் திருசியா சமைச்சாலும் வளவரம் சரியா சாப்பிட மாட்டேங்க. பெண் குழந்தைங்க கொஞ்சம் பார்க்க லட்சணம் மறக்க வேண்டாம். இப்படி உரிச்சு ஒளி மாதிரி இடம் கட்டிக்கலாம். அது இருக்கட்டும். நீ இப்ப நம்ம வீட்டு ரேடியோ எப்படி பாடுறது பாத்தீங்களா? கணேஷ் எடுத்துக்கிட்டு போய் வால்வ மாத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிளியர் டோன் கிடைக்குது. வந்து நம்ம கொல்ல பக்கத்து கெடியில ஒரு கூடு கட்டி பிஞ்சு பத்துங்க. அதுக்கு பிரசாதம் பார்த்து பேர் வச்சுதான் கிடையாது. அப்படித்தானே? நல்ல பொண்ணுடி மணி. இடிஞ்சதுல இருந்து விளக்கு வைக்கிற வரைக்கும் கணேஷ் புராணம் படிக்கலன்னா உன கட்டி போட்ட மாதிரி இருக்கு. அண்ணி இந்த கத்திரிக்காய் சாம்பார் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. உங்க மாதிரில நம்மளால சமைக்க முடியாதுப்பா. இந்த கத்திரிக்காயும் உங்க கணேஷ் வாங்கிட்டு வந்ததாமா? இப்ப சாம்பாரு ரொம்ப ருசியா இருக்குமே. ஒழுங்க சாப்பிடு கணேஷ். கணேஷ் கணேஷ் காலையில ஒரு கப் காபி, மத்தியானம் ஒரு பன் ஒரு டீ, ராத்திரிக்கு ஒரு கப் காபி. அதோட சிட்டு என்னண்ணே, நீ மீன் குழம்பு வச்சா தேன் குழம்பு மாதிரி இருக்குது. ரசம் குழம்புக்கு மேல உப்பும் உரப்பும் சும்மா சிக்கன் இருக்கு. உன்னை கட்டிக்க போறவன் காலம் முச்சுடும். இந்த சோத்து ருசிக்கே சொக்கி கிடக்க போறான். Thank you.
பார்த்து மின்னது மின்னது ஒத்தக்கல் முப்பத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காலு குருதையிலே ஊர்கோலாம் பொண்ணுல பொண்ணுல பண்ணுனா முக்குத்தி மின்னுது மின்னுது ஒத்தக்கல் முக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காலு குருதையிலே ஊர்கோலாம் வேந்தம்பட்டி வேங்க குட்டி வெள்ள வேட்டி வரிஞ்சு கட்டி பாஞ்சாண்டி ஜெயிச்சாண்டி பந்தயம் தாண்டி சின்ன சிட்டு சிக்கிக்கிட்டு பாவம் தவிக்குது கோவம் பிறக்குது பக்கம் வர வெக்கம் வந்து போராடுது பொண்ணுல பொண்ணுல பண்ணுன முக்குத்தி மின்னுது மின்னுது ஒத்தக்கல் முக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காது குருதையிலே ஊர்கோலா போல் உள்ளா ரெண்டோ தள்ளாடுது பொண்ணுல பொண்ணுல பண்ணுனா முக்குத்தி மின்னுது மின்னுது ஒத்தக்கல் முக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காலு குருதையிலே ஊர்கோலா அட போய் காலு குருதையிலே ஊர்கோலா எனக்கு தெரியாம எப்ப குத்திக்கிட்ட சொல்லு ஏன் மண்ணு முழுகுற நான் கோட்டை திருவிழாக்கு போயிருந்தேன்ல அங்க கோட்டை செவத்தை யாரு தாண்டுவாங்கன்னு ஒரு பந்தயம் நடந்துச்சு அது யாராலையும் முடியாதுன்னு நானு நம்ம காமாட்சி மீனாட்சி எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் அப்போ நம்ம அம்மாச்சி தாத்த பேரன் இல்ல ராசா பையன் அந்த ராசா வந்து நான் தாண்டி காட்டுறேன்னு சொல்லிச்சு நான் முடியாதுன்னு சொன்னேன் தாண்டிட்டா உனக்கு மூக்குத்தி போட்டு விடுவேன் சம்மதமான்னு கேட்டுச்சு நான் சும்மா நாச்சும் சொல்லுதாசுன்னு நினைச்சு சரின்னுட்டேன் அவன் நெசமாலுமே தாண்டி உனக்கு மூக்குத்தி போட்டு விட்டான் அதானே ஆமா அண்ணே இத பாத்துட்டு இன்னைக்கு ஊருக்குள்ளார அவன் தான் கொடுத்த பணக்காரன் அவன் சிநேகம் எல்லாம் நமக்கு ஒத்து வராது அவனுக்கும் நமக்கும் ஏணி வச்சாலும் எட்டாரு ஆம கணத்துல அணில் கொம்புலே நாம இருக்கிறோம் அவனை மனசுல வச்சுக்கிட்டு நீ ஏதாச்சும் நினைப்ப வளர்த்துக்கிட்ட உன் அண்ணன் மானத்தை ஊர் சனங்க தட்டிப்பானையை உடைக்கிற மாதிரி சந்தில போட்டு உடைச்சிருவாங்க Thank you.
என்ன செட்டு, திருவிழாவில் பார்த்துக்க அப்புறம் உன்னை வீட்டுக்குமே காணோம், ஏதாச்சும் கோபமா? அம்மா, எங்க நான் போட்ட மூக்குத்தி காணோம்? கழட்டிட்டியா? நான் போட்ட மூக்குத்தி பிடிக்கலன்னா என்னை உனக்கு பிடிக்கலையான்னு அர்த்தம். வர்றேன். கொஞ்சம் ராசா குத்துன மூக்குத்திய நீ ஏன் போட்டுக்கிட்ட? நாலு பேர் பார்த்தா ஏதாச்சும் இட்டு கட்டி பேசுவாங்க, கைட்டுடுச்சு. உலவாய மூணு நாளும் ஊர் வாய மூட முடியாதுல்ல. அதனால உடனே நான் போட்ட மூக்குத்தி கழட்டிட்டியாக்கோ. கழட்டின என்னையா? மூக்குல போட்ட மூக்குத்திய தானையா கழட்டின? ஆனா மனசுல போட்ட மூக்குத்தியே எப்படியா கழட்ட முடியும்? முடியாது. அது ஏழு ஜென்ம பந்தம். சத்தியமா சொல்றேன், நான் பூசுற மஞ்சளும் வைக்கிற பொட்டும் ஒருத்தனுக்கு தாயா சொந்தம். ஏயா, அக்கறை போல. இக்கரையில் அக்கறை இருக்கும்போது அக்கறைக்கு எதுக்கு போகணும்? சின்ன பிள்ளை வந்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஒரு கடுதாசியை கொடுத்துட்டு போச்சு. எங்க வச்சேன்னு புடிபடல. கொஞ்ச நேரம் வந்துட்டேன். இதாப்பா. நம்ம பத்தி ஒரு புழு பூச்சிக்கு கூட தெரியாது நினைச்சுட்டு இருந்தோம். அந்த நினைப்பே எவனோ நாடி பிடிச்சு பாக்குறானா? ஆறி போன பொண்ணை கீறி பாக்குறவன் யாரா இருப்பான்? விளக்கு பத்து வைக்கல. எரிஞ்சுக்கிட்டு தானே பரிசு. புறப்படுப்பா, ஊரடங்கி போச்சு. ஊரு சனங்களுக்கு ஒரு செய்தி. ஏரிக்கரைக்கு மேற்கால இருக்கிற அம்மங்கோயில் மாந்தோப்பு வர்ற விசால கிழமை வருஷாந்தர குத்தகைக்கு ஏலத்துக்கு வருது. பஞ்சாயத்து ஆபீஸ்ல முன்பணம் கட்டி கேட்கிறவங்க கேட்கலாம். மாந்தா குத்துக்கு ஏலத்துக்கு வருது.
நான் மீன் வித்த துட்டு, நீ ஓட விட்ட துட்டு எல்லாத்தையும் புருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து 1000 ரூபாய் வச்சிருக்கேன்ல, அதை போட்டு ஏழை எடுக்கணுமாக்கோ? ஆமா அண்ணே, நீ தான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பியே என் கண்ணாலத்துக்கு கை காசு பத்தாது, இன்னும் 4 காசு சேர்க்கணும்னு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஏலத்துல போட்டு பொட்டினா தானே சுழுவா சேரும். அது சரி, ஆனா இதுக்கு நீ தான் மயில் தொகை இருக்கிறாள, அவளுக்கு நீ எவனாச்சும் மைனர் சிக்குவா, ஒட்டிக்கு ரெட்டியா ஏல தொகைய வசத்திக்கிட்டே போவா, நாம நின்னே நிற்போம், நடக்குமா இதெல்லாம்? போண்ணே, நான் 80 வருஷமா ஆசைப்பட்டு இருக்கேன், உப்பு பத்தாம தட்டிட்டே போச்சு, இப்ப நான் 1000 ரூபாய் வச்சிருக்கேன்ல, அதுக்கு மேலயா ஏலம் போப்பது? சரி, உன் ஆசையை கெடுப்பானே, நாளைக்கே பஞ்சாயத்துல முன்பணத்தை கட்டிடுறேன், சந்தோஷம் தானே? அண்ணன் தான் அண்ணன் தான்.